M.W.N. Publications, உங்களை வரவேற்றுக் கொள்கின்றது. இங்கே நாம் படிக்கக்கூடிய பாடமானது ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட். இது வந்து ஃபஸ்ட் எம்பிஏ ஃபஸ்ட் செமஸ்டர் அண்ணா யூனிவர்சிட்டி 2023 இதில் இருக்கின்றது. இங்கு வந்து இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடங்கள் வந்து என்னவென்றால், இது வந்து இந்த ப்ராபபிலிட்டி ஆனது எப்படி தோன்றியது, அது வந்து அதனுடைய மீனி என்றால் என்ன, அந்த பாடத்தின் ப்ராபபிலிட்டியின் அதை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். முதல் ப்ராபபிலிட்டி எப்படி தோன்றியது என்று பார்க்கலாம். இதை ஆரிஜின் ஆஃப் ப்ராபபிலிட்டி என்று குறிப்பிடுகின்றோம். இது வந்து 17th century 17th century இது தோன்றியது. எதனால் தோன்றியது என்றால், கேம்பிளிங்கினால் தோன்றியது. ஏனென்றால் முற்காலத்தில் வேறு பொழுதுபோக்குகள் இல்லை. அவர்கள் வந்து வேட்டையாட செல்வதும் பல இடங்களுக்கு நடந்து செல்வதுமாக இருப்பார்கள். இது போக அவர்களது மெயின் பொழுதுபோக்கு என்பது கேம்பிளிங், அந்த கட்டை போன்ற விளையாட்டுகளை பயன்படுத்தி விளையாடுவார்கள். இது வந்து அரசர்களிடம் மிகவும் முக்கியமாக இருந்தது. அந்த கேம்பிளிங் ப்ராப்ளத்தை எப்படி சரி செய்வது, சொல்யூஷன் எப்படி எடுப்பது என்பதற்காக அவர்கள் மேத்தமெட்டிஷியன்ஸ் அப்போ இருப்பார்கள், மேத்தமெட்டிஷியன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிஷியன் அப்போவே இருந்தார்கள். அவர்களிடத்தில் இவர்கள் ஆலோசனை பெற்று அந்த விளையாட்டுகளை விளையாடினார்கள். அதுதான் இதற்கு முதற் காரணமாக இருந்தது. ஆனாலும் இதற்கு முக்கியமாக காரணமாக இருந்தது பாஸ்கல் என்பவர் தான், பிளைசி பாஸ்கல். அவர் தான் வந்து ஒரு சொல்யூஷனை கொடுத்தார்கள். அந்த சொல்யூஷன் எதற்காக கொடுத்தார் என்றால், இந்த ஒரு ஆண்டோனி கோம்பால்ட் என்பவர் ஒரு நோபிள் மேன். அவர் வந்து ஒரு கேம்பிளிங் விளையாடும்போது அவர்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு அதை நிவர்த்தி பண்ணுவதற்காக பாஸ்கல் என்பவர்கள் ஒரு சொல்யூஷனை கொடுத்தார். அதிலிருந்து தான் இந்த ப்ராபபிலிட்டியானது தோன்றியது, எழுத்து வடிவமாக தோன்றியது. அதன் பின்னால் பல தியரிகள் வந்திருக்கின்றன. அந்த தியரியில் முக்கியமானது அது வந்து 18th century அதிகமாக பிரபலமான தியரிகள் வந்தது. இந்த அதில் அதிகமான தியரியை கொடுத்தவர்கள் டி மொரே என்பவர், பெர்னோலி என்பவர், பேய்ஸ் என்பவர். இன்னும் இந்த தியரியானது தற்பொழுது 18th century மீண்டும் இதை பல கட்டங்களாக இது வலுப்பெற்று அதற்கு காரணமாக இருந்தவர்கள் ஃபிஷர் என்பவரும், பியர்சன் என்பவரும், நெய்மேன் என்பவரும் காரணமாக இருந்தார்கள். அடுத்ததாக நாம் ப்ராபபிலிட்டி என்றால் என்ன, அதாவது மீனிங் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி என்பது ஒரு ப்ரிடிக்ஷன், ஒரு சம்பவம் நடக்குமா நடக்காதா என்று தீர்மானிப்பது. நாம் வந்து சில சம்பவங்கள் நம்ம எதிர்பார்க்கும் நடக்கும், அதாவது 100% நடக்கலாம். சில சம்பவங்களான நடக்கவும் செய்யலாம், நடக்காமல் இருக்கலாம். அதை நாம் வந்து 50% என்று சொல்லலாம். சில சம்பவங்கள் அதிகமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது, அப்போது 50%லிருந்து 100%, அதாவது 0.5%லிருந்து அது 1% அது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. கண்டிப்பாக நடக்காது என்றால் அது 0 இருக்கும். அது சந்தேகங்கள் இருக்கின்றது நடக்காது என்று வரும்போது அது 0.5%லிருந்து குறைந்த அளவில் தான் இருக்கின்றது. அதனால் ப்ராபபிலிட்டி என்பது ஒரு சம்பவம் நடக்குமா நடக்காதா என்று தீர்மானிப்பது தான் அது ப்ராபபிலிட்டி என்று நாம் குறிப்பிடுகின்றோம். ப்ராபபிலிட்டி என்பது மேத்தமெட்டிக்ஸில் ஒரு
பிரான்ச்சாக கருதப்படுகின்றது. அந்த ப்ராபபிலிட்டி என்பது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது வந்து அது ஜீரோவிலிருந்து ஒன்றாக தான் இருக்கும், ஒன்றிற்கு மேலாக இருக்க முடியாது. நிச்சயம் நடக்கும் என்றால் ஒன்று. நாம் எதிர்பார்க்கின்றோம், சில சமயம் நடந்து விடுகின்றது, எதிர்பார்த்த அளவில் நடந்துவிடும். அந்த ப்ராபபிலிட்டியை நாம் படிக்கும்போது என்ன படிக்கின்றோம் என்றால், நமக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடியது எவ்வளோ இருக்கின்றது, ஆனால் மொத்தம் பாசிபிலிட்டி எவ்வளோ இருக்கின்றது, அதை வைத்து தான் நான் பார்க்க முடியும். எதிர்பார்க்கக்கூடியதை டிவைட் பை வந்து மொத்தம் எவ்வளோ இருக்கின்றது என்பது தான். உதாரணமாக ஒரு காயின்ஸை எடுத்துக்கொண்டால் அதற்கு வந்து எத்தனை அவுட்கம் இருக்கும், ரெண்டு, ஹெட் அண்ட் டெயில். அதில் ஹெட்டு வர வேண்டும் என்பது 1/2, டெயில் வர வேண்டும் என்று 1/6, 1/2. அதுபோன்று ஒரு கட்டையை நினைக்கலாம், அந்த டை என்று சொல்வோம். அதை வந்து நாம் வந்து அதில் பார்க்கும்போது ஆறு சைடு இருக்கும், அது அதுனா ஆறு நம்பர்கள் இருக்கும், 1, 2, 3, 4, 5, 6. இதில் இந்த டாஸ்க் பண்ணும்போது ஏதாவது ஒன்று நடக்க வேண்டும் என்றால் பாசிபிலிட்டி எப்படி இருக்கும், 1/6 தான். 5 நம்பர் நடக்க வேண்டுமாலும் 1/6, 6 நம்பர் நடக்க வேண்டுமானாலும் 1/6, 1 நம்பர் நடக்க வேண்டும் 1/6. ஏனென்றால் இது நடப்பது சான்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து அங்கே வந்து காயின்ஸை போடும்போது 50%+ வாய்ப்புகள் இருக்கின்றது. அதுபோல் இந்த கார்டு என் விளையாட்டு பயன்படுத்தக்கூடிய கார்டு என்பது இருக்கின்றது, அதில் மொத்தம் 52 கார்டுகள் இருக்கின்றது. அதில் உதாரணமாக இந்த நம்பர்கள் வந்து 5வது நம்பர் என்றால் 4 கார்டுகள் இருக்கும், 1வது நம்பர் என்றாலும் 4 கார்டுகள் இருக்கும், 4வது நம்பர் என்றாலும் 4 கார்டுகள் இருக்கும், மொத்தம் கார்டுகள் 52. அப்போது வந்து ஏதாவது ஒரு 5வது நம்பர் கார்டு வர வேண்டும் என்றால் மொத்தம் இருக்க வேண்டிய 4, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய 4/52, 4/52, அதாவது 1/13 என்ற அளவில் வருகின்றது. இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி என்பது. மெயினாக பார்க்க வேண்டியது ப்ராபபிலிட்டி ஆரம்பிப்பதே காயின்ஸ், அப்புறம் வந்து டை, அப்புறம் கார்ட்ஸ், இதை தீர்மானித்து தான் அது ஆரம்பிக்கின்றது. அடுத்தது இங்கே நான்கு டயக்ராம் கொடுத்திருக்கின்றேன். இதில் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி என்பது தெரியும். இந்த முதலில் காயினை பற்றி குறிப்பிடுகின்றது. அதற்கு வலது பக்கம் பார்க்கும்போது அந்த அவுட்கம் எப்படி வருகின்றது, 0-1 என்பதை குறிக்கின்றது. மூன்றாவது இடது பக்கம் வரும்போது ஒரு ப்ளூ கலரில் லேண்ட் பண்ணுவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கின்றது என்றால், முதலில் வாய்ப்பே இல்லை, ஏனென்றால் ப்ளூ என்ற நிறமே அங்கே இல்லை. ரெண்டாவது பார்க்கும்போது கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான், ஏனென்றால் ரெண்டு கட்டத்தில் தான் ப்ளூ இருக்கின்றது, மீது 4 கட்டத்தில் இல்லை. அடுத்தது வந்து சான்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது, ஏனென்றால் 4 கட்டங்களில் அந்த நீளம் இருக்கின்றது, அதனால் சான்ஸ் ஒரு வாய்ப்பு இருக்கும் அதில் வந்து லேண்ட் பண்ணுவதற்கு. இங்கே வந்து அடுத்ததை பார்க்கும்போது ரொம்ப சான்ஸ் அதிகமாக இருக்கின்றது, ஏனென்றால் 7 கட்டங்களில் நீளம் இருக்கின்றது, ஒன்றில் தான் அந்த நீளம் இல்லாமல் இருக்கின்றது. இதை குறிப்பிடும் அடுத்த டயக்ராமை பார்த்தாலும் அன்லைக்லி நடக்காமல் இருக்கக்கூடியது 50% கம்மியாக இருக்கும் கீழே வரும்போது. 50% மேலே வரும்போது அந்த சான்ஸ் நடக்கும், அது 100% நடக்க வேண்டும் என்றால் அதற்கு அந்த முயற்சியின் தேவை நம்ம ஃபேட்டும் என்று சொல்லலாம்.